அனைவருக்கும் புவனமின் வணக்கம். மழை காலத்தில் எல்லாருக்கும் நல்லா சூடாக ஸ்பைசியாக ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு தோணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி வீட்டில் மீன் இருந்தது, அதை வச்சு ஃபிஷ் சில்லி பண்ணியிருக்கோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 400 கிராம் மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு ஸ்பூன் விழுது சேர்த்துருக்கோம். அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப அதுவும் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எல்லாம் போட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். அரை எலுமிச்சப்பழ சாறு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் வறுத்தெடுத்துடலாம். வானல்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு துண்டாக போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இது மேக்ஸிமம் 3-4 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ஆயிடுங்க. நீங்கள் இப்படியே கூட வறுத்து சாப்பிடலாம், அட்டகாசமாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் ஒரு சாஸ் செய்ய போகிறோம். நிதானமாக போடுங்க பீசஸை எண்ணெய்க்குள்ள. வறுக்கும் போதே நல்ல கம கமன் வாசனை அடிக்குதுங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிழங்கா மீன் எடுத்ததுனால ஸ்கின் மட்டும் எடுக்கல, உங்களுக்கு வேணும்னா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பானில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா ஃபைனாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவையும் நறுக்கி சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சும்மா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், நான் பாதி கேப்சிகம் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அண்ட் 1/2 ஸ்பூன் வினிகர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ரெடிமேடாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர விடுங்க. இதோட நம்ம உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இதில் 2 பிஞ்ச் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு கலந்து விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் போட்டுடலாம். இப்போது இந்த ஒவ்வொரு மீன்லேயும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு அந்த சாஸை நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் சில்லி அருமையாக ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணலாம். இப்போது கம கமன்னு ஃபிஷ் சில்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஈட்டிங். மீட் யூ இன் அனதர் வீடியோ. பாய்.